फ्रेंड्स वेलकम टू मिथिलास रेसिपीज இந்த பனீர் மசாலா குருமாவை சிம்பிள் இன்கிரிடியன்ட்ஸ் வச்சு ஈஸியா செஞ்சிரலாம் அதுக்கு இப்ப panல 4 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் அப்புறம் நீளமா நறுக்கின ரெண்டு வெங்காயமும் சேர்த்து mix பண்ணிரலாம் 2 நிமிஷம் ஹை फ्लेம்ல மூடி வேகட்டும் வெங்காயம் இப்படி கண்ணாடி மாதிரி ஆனதுக்கு அப்புறம் 4-5 நிமிஷம் மீடியம் फ्लेம்ல வதக்கிக்கலாம் नडुले नडुले मिक्स पन्नी विट्टुकोंगे अप्पदा करिंजिरामा ईवना ब्राउन आगुम इंद मादरे ब्राउन आनदुक्कप्रम एक्स्ट्रा एण्णेय वडिच्चिट्टु ओरु तट्टा मात्तिरलाम इदु आरट्टुम नम्म अदुक्कुल्ल ग्रेवी पण्ण आरम्बिच्चिरलाम इप्पो अदे पैनल 2 टेबिस्पून एण्णेय ऊत्ति वासनैक्काग ओरु पट्टै कोंजमा जावित्री 3 கிராம்பு 2 ஏலக்காய் அப்புறம் சின்ன சின்னதா நறுக்கின ரெண்டு தக்காளியையும் சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி நல்லா கூள ஆகுற வரை வேகட்டும் இப்படி தக்காளி எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வதங்கனதுக்கு அப்புறமா கொஞ்சமா மஞ்சள் தூள் 1 டேபிள்ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் அப்புறம் 2 டீஸ்பூன் மல்லித் தூளும் சேர்த்து mix பண்ணிரலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல நம்ம வதக்கி வச்சிருக்க வெங்காயமும் 1/2 கப் தயிரும் சேர்த்து இது மாதிரி நல்லா அரைச்சுக்கலாம் இத இப்போ தக்காளியோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ லைட் ஆரஞ்சு கலர்ல உள்ள இந்த கிரேவி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சி இது மாதிரி டார்க் கலரா மாறிரும் கிரேவில தயிர் சேர்த்திருக்கிறதுனால சீக்கிரமாவே எண்ணெய் பிரிஞ்சி இது மாதிரி வதங்கிரும் இப்போ கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி அப்புறம் தேவையான அளவு உப்பு இப்போ இது கொதிக்கட்டும் கிரேவி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இதோட 200 கிராம் பன்னீர் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா அப்புறம் கொஞ்சமா கசூரி மேத்தி சேர்த்துட்டு கிரேவி கொஞ்சம் திக் ஆகுற வரை கொதிக்கட்டும் இப்போ பன்னீர்ல நல்ல மசாலாலாம் சேர்த்து கிரேவி நல்லா திக் ஆயிட்டு அவ்ளோதான் நம்மளோட பன்னீர் மசாலா குருமா சூப்பரா ரெடி ஆயிட்டு சப்பாத்தி புலாவ் கூட சாப்பிட இது ஒரு அருமையான சைடிஷா இருக்கும்